ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அமோகமான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சற்று அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம். வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இது போன்ற விஷயங்களில் இழுபறி நிலைமையில் இன்று இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சற்று மனதில் நெருடலோ அல்லது ஏமாற்றத்தையோ தரலாம். ஆகவே மேஷராசி நேர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் சற்று ஏமாற்றத்தை தருவதனால் மாலை நேரத்தில் பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றுவதோ அல்லது அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. ரிஷபராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்தாலும் கூட மிருக சதிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும். இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ செலவு வரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் மற்றும் நீங்கள் நினைத்தது போல் வரக்கூடியது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்றைய நாளில் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல நாளாகவே இருந்து வந்த மனக்குறைகள் மற்றும் சுமைகள் தீரும். இந்த நாள் மேலும் வெற்றியாக வருவதற்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கும். மிதுன ராசி அன்பர்கள், இன்று கடன் தொல்லைகள் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும். நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் மற்றும் மருத்துவ செலவுகள் குறையும். நல்ல ஒரு மன நிம்மதியும் பிள்ளைகளால் வந்தக்கூடிய மன கஷ்டங்களும் தீர்வதற்கு இந்த நாள் உகந்தது. இன்று உங்களுக்கு பல நாளாகவே இருந்து வந்த குடும்ப பாரங்கள் மற்றும் தன விரயங்கள் இது அனைத்தும் சரியாகி நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. மிதுன ராசி நேயர்கள், இன்று செவ்வாய்க்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. கடகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரலாம். இன்று செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றி வணங்க எடுத்த காரியம் வெற்றியடையும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு சற்று நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் வரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். காலை வேளையில் இன்று நண்பர்களின் உதவி மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். வீடு வாங்குவது மாற்றுவது இது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படவும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. பல நாளாக இழுபறியில் இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். இன்றைய நாளில் காலை வேளையில் இன்று கணவன் மனைவி உறவில் சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆகவே வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். இன்று விவாதங்களை தவிர்த்தால் கன்னிராசினியர்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். வீரபத்ரரையும் ஆஞ்சநேயரையும் வணங்க இன்று கிரக தோஷங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாளாகவே இருந்து வந்த சோம்பல்கள் அல்லது வேலையில் இருந்து வந்த நிதானங்கள், வேலைக்கு செல்லாமல் இருப்பது இது போன்ற பிரச்சனைகள், குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இது அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாகவே அமையும். கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ஆகவே நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மனக்குழப்பங்கள் மற்றும் சோம்பேறித்தனத்தை விட்டு இன்று
நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். எடுத்த காரியத்தில் தடுமாற்றங்களும் இருக்கலாம். விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி பால் அபிஷேகம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று மருத்துவ செலவுகள் இன்றியமையாததாக இருக்கும். நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்வது, மற்றவர்களுக்காக இன்றைய நாளில் நீங்கள் அலைவது தவிர்க்க முடியாத ஒன்று. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும். இன்று நரசிம்மரை வணங்க விக்னங்கள் தீரும். மகர ராசி அன்பர்கள், பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இன்று உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரையில் மேல் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்றைய நாளில் உங்களுக்கு நண்பர்களின் உதவி மிகவும் முக்கியமானதாகவே இருக்கும். இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனத்துடன் இருக்கலாம். ஏழரை சனிப்பிடியில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயரை வணங்க இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். இருந்த போதிலும் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் செலுத்தலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது நமக்கு மனதில் சிறு குறைகளை கொடுப்பார். வழக்குகள் மற்றும் விசாரணைகளில் எதிர்பார்த்தது வராமல் இருக்கும் பொழுது சற்று மனதில் வேதனைகளும் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்களும் இருக்கும். இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றும் பொழுது கிரக தோஷங்கள் தீரும். மீனராசி நேர்கள், இன்று மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் வரக்கூடியதாகவே அமைகிறது. இந்த நாளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகளில் மனதில் நல்ல ஒரு தைரியமும் பய உணர்வும் நீங்கும். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. வெளிநாடு சென்று பயில எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும். இன்றைய நாளில் நரசிம்ம பெருமானை வணங்க உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.